ஈரோடு கிழக்கு தொகுதியில் அமமுக சார்பில் சிவபிரசாந்த் போட்டியிடுவார் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் ஈரோடு இடைத்தேர்தல் குறித்து அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அக்கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரோடு கிழக்கு தொகுதியில் அமமுக சார்பில் அக்கட்சியின் கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் சிவபிரசாந்த் போட்டியிடுவார் என அறிவித்தார். இடைத்தேர்தலுக்கு 294 பேர் கொண்ட அமமுக தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் கூட்டணி குறித்து சில கட்சிகளுடன் பேச்சு நடத்தி வருவதாக கூறிய அவர், இடைத்தேர்தல் முடிவு திமுகவுக்கு பாடம் புகட்டும் வகையில் அமையும் என்றார். ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகிய இரு தரப்பினருக்குமே இரட்டை இலை சின்னம் கிடைக்காது என்றும் அவர் தெரிவித்தார். நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.